வணக்கம் நண்பர்களே, தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனல்ல வார வாரம் புதன்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை நிச்சயமா பாருங்க, உங்க நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்க. இன்னைக்கு நாம எதை பத்திங்க பேச போறோம்? எல்லாருக்குமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கின்றது, முன்னேற வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கின்றது. அது பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, முன்னேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அதில் வெற்றி அடைகின்றார்கள். எல்லாருமே வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும்? இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்ல போறேன். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. தமிழ் மோட்டிவேஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்க ஒரு பெல் சிம்பிள் பார்ப்பீங்க, அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களோட போனுக்கு வந்து சேரும். நான் எப்பவுமே என்னையே செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிப்பேன், அதாவது சுய மதிப்பீடு செய்து கொண்டே இருப்பேன். நாம வந்து இந்த நேரத்துல நமக்கு வந்து எனர்ஜி உச்சத்தில் இருந்தது, இந்த நேரத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தது, என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன செயல்கள் நான் செய்தேன், எதை நம்ம மாற்றிக்கணும், எதை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு நான் என்னென்ன மாற்றங்கள் எனக்குள்ளே செய்தாக வேண்டும், இது போன்ற விஷயங்களை அவ்வப்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அதாவது சுய மதிப்பீடு செய்து கொண்டே இருப்பேன். அதன்படி சமீபத்தில் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேங்க, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். என்னோட ரெண்டாவது குழந்தைக்கு வயசு 4 மாதம். எப்பயாவது நான் தூங்க வைக்கிற மாதிரி சூழல் இருக்கும், அப்போ என்னோட மனைவி குழந்தைகிட்ட கொடுப்பாங்க, நான் தூங்க வைக்க ட்ரை பண்ணுவேன். சில நேரம் வெற்றி, நான் தூங்க வச்சிருவேன் வெற்றிகரமாக. சில நேரங்களில் தோல்வி ஏற்படும். அதை நான் அனலைஸ் பண்ணேன், ஏன் சில நேரங்களில் என்னால் சிறப்பாக அதை செயல்படுத்த முடியுது, குழந்தையை வெற்றிகரமாக தூங்க வைக்க முடியுது, சில நேரங்களில் ஏன் என்னால் தூங்க வைக்க முடியவில்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேங்க. எப்பப்பெல்லாம் குழந்தையை நான் வாங்கும்போது எனக்குள்ள இந்த ஒரு மனநிலை இருக்கின்றதோ, எந்த மனநிலை, நம்ம கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவோம், குழந்தை தூங்கிட்டான்னா ஓகே, ஒருவேளை தூங்கலைன்னா என்னோட மனைவி கிட்ட கொடுத்துருவோம், அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மனநிலையோடு நான் தொடங்கி இருந்தேன் என்றால் 99% தோல்வி தான். என்னால் குழந்தைய தூங்க வைக்கவே முடியல அந்த மாதிரி தருணங்களில். குழந்தை கொஞ்சம் சினுங்கினாலோ அழுதாலோ உடனே எனக்கு ஒரு எண்ணம் வரும், ஓகே நம்ம வந்து மனைவி கிட்ட கொடுத்துடலாம், அவங்க தூங்க வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும். ஆனால் மீதி தருணங்களில் நான் குழந்தைய வாங்கும் போதே எனக்குள்ள 100% நம்பிக்கை இருந்திருக்கு, அதாவது நிச்சயமா நம்ம குழந்தைய தூங்க வச்சிடலாம் அப்படின்ற மனநிலையோட நான் குழந்தைய வாங்கி கொண்டிருந்தால் அப்ப 99% வெற்றி, 99% குழந்தைய நான் தூங்க வச்சிருக்கேன் வெற்றிகரமாக. 100% நம்பிக்கையோட நான் தொடங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தை கொஞ்சம் சினுங்கினாலோ கொஞ்சம் அழுதாலோ நான் புது புது முயற்சிகளை நான் செய்கிறேன். அதாவது குழந்தைங்க எப்பயுமே அந்த பர்டிகுலராக ஒரு பொசிஷனில் தூங்குவாங்க, சில நாள் அப்படி ஒர்க் அவுட் ஆகும், சில நாள் அது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த தோளில் இருந்து இந்த தோளில் நம்ம மாறி படுக்க வைக்கணும், இல்லை கொஞ்சம் கீழே இறக்கி படுக்க வைக்கணும், இது வெவ்வேறு முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை வந்து நான் பாட்டு பாடி ட்ரை பண்ணுவேன், டான்ஸ் ஆடி ட்ரை பண்ணுவேன். இப்படி 100% நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் போது பல முயற்சிகளை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் நான் திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த நேரத்தில். அப்போ எனக்கு வெற்றி கிடைக்குதுங்க, 99% நான் வெற்றிகரமாக தூங்க வச்சுருக்கேன் அந்த காலகட்டத்தில். எனவே ஒன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, 100% நம்பிக்கையோடு தொடங்குற எந்த வேலையுமே நிச்சயம் வெற்றி அடையும். அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் தோல்வி அடைகிறதுக்கு என்னங்க காரணம், அரமனசோட ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, 1 வாரம் போவாங்க, 2 வாரம் போவாங்க, அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து உடனடியாக ஒரு பலன் வேணும்,
ஒரு வாரம் போவேன், ரெண்டு வாரம் போவேன், ஏதாவது எனக்கு ஒரு உடம்பில் ஒரு மாறுதல் இருந்தால், அப்பியரன்ஸில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நான் வந்து தொடர்ந்து போவேன், இல்லைனா விட்டுடலாம் அப்படின்ற அரை மனதோடு தொடங்கும் போது அதை வந்து நம்ம விட்டுருவோம். அது கண்டிப்பாக அது தோல்வி தான். அதுக்கப்புறம் யோகாவாகட்டும் மெடிடேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரை மனசோடு தொடங்கும் போது நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யவே முடியாதுங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கட்டும், ஒரு சில பேர் தொடங்குறாங்க, தொடங்கி ஒரு சில வாரங்கள்லேயே அதை நிறுத்திடுறாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, 100% நம்பிக்கை இல்லை. நம்ம ஒரு வாரம் ட்ரை பண்ணுவோம், ரெண்டு வாரம் ட்ரை பண்ணுவோம், நினச்சது நடந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு பாதி மனசோட தொடங்கும் போது 100% தோல்வி உறுதிங்க. எது வேணாலும் இருக்கட்டுமே, புக்கு படிக்கிற ஹேபிட்டாக இருக்கட்டும், இல்லை புதுசாக கொண்டு வர ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், அதாவது நான் வந்து சத்தான உணவுகளையே நான் சாப்பிடணும், நேரத்துக்கு நான் தூங்கணும், போதுமான அளவு தூங்கணும், இது போன்ற புது பழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 100% நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்குனீங்கன்னா நிச்சய வெற்றி. அது பிஸ்னஸாக இருக்கலாம், நான் இதை 1 மாதம் ட்ரை பண்ணுறேன், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்ற மனநிலையோடு தொடங்கும் போது நிச்சயம் தோல்வி. ஒரு சில பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு சில மாதங்கள் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ பண்ணுறாங்க, அதில் எந்த வருமானமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா திரும்ப இன்னொரு ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ ஜம்ப் பண்ணிடுறாங்க. இப்படி அரை மனதோடு தொடங்கும் போது தோல்வி நிச்சயமாக உறுதிங்க. எனவே அந்த மனநிலையை மாற்றுங்க. 100% நம்பிக்கையோடு ஒரு வேலையை தொடங்கினால் நிச்சயம் வெற்றிங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? 100% நம்பிக்கையுடன் தொடங்குகிறேன், 100% நம்பிக்கையுடன் தொடங்குகிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. இந்த கருத்து உங்கள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து உங்கள் ஆள் மனதில் பதியட்டும், இந்த கருத்து பிரபஞ்சத்திடம் செல்லட்டும். எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் 100% நம்பிக்கையுடன் தொடங்க வேண்டும் என்பதை பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் லிங்க் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.